கனகல்கள் துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேது செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே ஏம் பஞ்சக்கரானை பதம் பணிவாம் திருச்சிட்டம்பரம் கேபிட்டல் தரிசனம் டிவியின் கந்தர்லங்காரம் பகுதியினுடாக தரிசனம் கொள்ளும் நேயர்களுக்கு அன்புகன் இந்த வணக்கங்கள் உறுத்தாகட்டும். திருச்சிட்டம்பரம் பட்டிக்கடாவில் வரும் வந்த காங்காம் பட்டிக்கடாவில் வரும் மந்தகாம் உன்னை பாரறிய வெட்டிப்புறம் கண்டலாது விடேயேன் வெய்ய தூரனை போய் முட்டின் பொருத செவ்வேற்பெருவான் திருமுன்பு நின்றேன் வெய்யம் தூரனை போய் முட்டி பொருத செவ்வேற்பெருமான் திருமுன்பு நின்றேன் கட்டி புறப்படடா சக்தி வாழ் எந்த கையதுவே தொடர்ந்தும் கந்தர்லங்காரம் பகுதியின் 64வது பாடலாகிய இப்பாடலிலே அணகிரி பெருமானவர் மிகவும் தெளிவான நிலையிலே யமனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் அடியவர்க்கு இல்லை என் நிலையை உணர்த்தும் முகமாக பாடியல பாடலாக கருதலாம். பட்டி கடாவில் வரும் மந்தகாம் பட்டி பட்டிக்கடாவென்றால் ஒளித்து மறைந்து மாயா ரூபத்திலே வருபவன் என்பது கருத்து. இந்த எருமையானது எருமை வாகனமானது மாயா ரூபியானது களவாக மற்றவர்க்கு தெரியாத நிலையிலே ஒரு கூட்டத்திலே இருக்கின்ற ஒருவரின் உயிரை கவர வேண்டுமாயின் அவருக்கு நேரிலே அந்த மாய ரூபத்துடன் வந்து நிற்கும். அந்த மாய ரூபம் கொண்ட அந்த கடா மீது எருமை மீது இவர்ந்து வருகின்ற யமதர்மராஜன் பட்டிக்காடாமில் வரும் மந்தகாம் உன்னை யம தர்மராஜனே உன்னை சவால் விடுகின்றார். எப்படி பட்டிக்கடாவில் வரும் மந்தகா உன்னை பாரறிய வட்டி புறம் கண்டலாது விடேன் உன்னை இந்த உலகோர் பார்க்கும் வண்ணம் எல்லோரும் காணும் வண்ணம் இறைவனுடைய திருவருள் சக்தியை கொண்டு உன்னை புறமுது காட்டி ஓட வைப்பேன் என்கின்றார். பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உன்னை பாரறிய வெட்டி புறம் கண்டலாது விடேன் வெய்ய தூரனை போய் முட்டி பொருதவ்வேற்பெருவான் திருமுன்பு நின்றேன் வெய்ய சூரனை கொடிய சூரனான சூரபத்மனை போய் முட்டி நேர்லே சென்று போர் செய்த எதிரராக போர் செய்த போய் முட்டி பொருதம் வெற்றி பெற்ற செவ்வேற்பெருமான் திருமுன்பு நின்றேன் செவ்வேலாகிய அந்த செம்மையான வேலாயுதத்தை திரு கைகர திருக்கரத்திலே தாங்கியிருக்கும் பெருமான் முருகப்பெருமான் முன்பு நின்று அருள் பெற்றவன் நான்.
செவேன் பெருமான் திரு முன்பு நின்றேன் கட்டி புறப்படடா அந்தகாரம் கட்டி புறப்படடா உனது பரிவாரங்களையும் உன்னுடைய பாதக்கயிற்றையும் வளைத்து கட்டிக்கொண்டு உன்னுடைய இடத்திற்கு உன்னுடைய நகருக்கு செல்வாயாக. ஏனெனில் என்னுடைய கைவசம் முருகப்பெருமானுடைய திருவருளாய சக்தி வாளாய அந்த அருள் சக்தி என் உள்ளே இருக்கின்றது, என் கைவசம் இருக்கின்றது. ஆகவே யமதர்ம ராஜாவே, உன்னை நான் சவால் விட்டு திறத்துவேன், நீ சென்றுவிடு என்று கட்டளையிடும் வாக்கியமாக அமைந்துள்ளது. பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உன்னை பாரறிய வெட்டி புறம் கண்டலாது விடேன் வெய்யதூரனை போய் முட்டி பொருத செவ்வேன் பெருமான் திரு முன்பு நின்றேன் கட்டி புறப்படா சக்திவாள் எந்தன் கை அதுவே. யமவேதனை ஒழிய வேண்டும். வாழ்க்கையிலே எத்தனை வேதனைகள், எத்தனை துயரங்கள், எந்தெந்த வழியில் எப்படி எப்படி வந்தாலும் யமவேதனை என்பது ஒரு சொல்லற்கொணாத துயரமாகிய கடலாக காட்சி தருகின்றது. யம பயம் என்றாலே, யமன் வருகின்றான் என்றாலே எல்லோரும் ஐயாரோ ஆத்தாரோ தாயாரோ என்று அழுது குளறுவது வழக்கம். யமன் நெருங்குகின்றான் என்றாலே எல்லோருக்கும் ஏக்கம் பிடிக்கும். ஆனால் இந்த ஏக்கத்தை மறந்து இறைவன் திருவருள் உள்ளே இருக்குமாயின், இறைவனுடைய திருவருள் சக்தியினாலே யம தர்ம ராஜன் தூர நிற்பான் என்பதை நிரூபித்து நின்றது மார்க்கண்டேய புராணம். மார்க்கண்டேயனுடைய நிலையை போன்று நாம் ஒவ்வொருவரும் இந்த அருணகிரி பெருமானுடைய வசனத்தின்படி இறைவனை தொழுத்து இறைவனுடைய பக்தி பரவசத்தில் மூழ்கி இருந்தால் இறைவனை சென்றடையலாம். அந்த நேரத்தில் யமதர்மராஜன் ஆனவன் கூட வந்து எம்மை ஒன்றும் செய்ய முடியாத நிலையிலே திரும்பி விடுவான் என்பதை அடித்து வலியுறுத்து கூறுகின்றார். மேலும் வெட்டும் கடாமிதை தோன்றும் வெட்டும் கடாமிசை தோன்றும்பம் கூற்றன் விடும் கயிற்றால் வெட்டும் கடாமிசை தோன்றும்பம் கூற்றன் விடும் கயிற்றால் வெட்டும் கடாமிசை. இந்த மாயா ரூபம் கொண்ட இந்த எருமையானது ஒரு உயிரை கவர வேண்டுமாயின் யமதர்ம ராஜனை தான் சுமந்து சென்று அந்த உயிரின் முன்னதாக அந்த உயிரை குறித்த நிலையிலே பலியெடுக்கும் கடா போன்று காட்சி தரும். வெட்டும் கடாமிதை தோன்றும்பம் கூற்றல் கொடுமையான உயிரை கவருகின்ற தொழிலை வகுக்கின்ற யமதர்ம ராஜனானவன் அந்த எருமை கடாவிலே இவர்ந்து வந்து தன்னுடைய கையிலே இருக்கின்ற பாசக்கயிற்றினாலே இந்த உயிர்களை கவர்வதற்கு வீசுவான். வீசி அந்த உயிரை கட்டி சூலத்தில் திரிசூலாயுதத்திலே கட்டி இழுப்பான். சூலத்தினாலே பலியெடுத்து அந்த உயிரை கட்டி இழுத்து செல்வான். இந்த திரிசூலம் எதற்கு பாவிக்கப்படுகின்றது? வெட்டும் கடாமிதை தோன்றும்பம் கூற்றன் விடும் கயிற்றால் கட்டி இந்த ஆன்மாவை கவர்ந்த யமதர்மராஜன் அந்த உயிரை சுத்தப்படுத்துகின்றான். மீண்டும் மறு ஒளிபரப்பிலே இந்த பாடலை தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.